வெல்கம் பிரகாஷ். வணக்கம் ஐயா. வணக்கம், வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் ரோலக்ஸ் சந்துரு ஐயா. ஓகே, திடீர் ஜூம் மீட்டிங்க்கு வந்துக்கிற ஆமாம், எல்லாத்துக்கும் திடீர்னு வணக்கம். கூப்பிட்டு தான் வருவீங்க, ஸோ அதனால தான். ஆமாம், திடீர்னு பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டீங்க ஜூம் மீட்டிங். சரி, இன்னைக்கு 10 கட்டளைகள் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். பண்ணுவோம். சரி, முதல்ல நான் இன்ட்ரடக்ஷன் கொடுத்தேன், இந்த மாதிரி 10 கமெண்ட்மெண்ட்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி மோசஸ் தான் கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் ஐயா 10 கமெண்ட்மெண்ட்ஸ்ன்ற ஆமா புக்கை பார்த்தோம். ஆமா ஸோ மோசஸ் எதுக்காக கொடுத்தாருன்னா, இதே மாதிரி புற பிரச்சனைகள் நிறைய வந்தது. ஸோ ரெண்டு பேர் அடிச்சுன்னு செத்துருவாங்க, கை சரி. கால் போயிடும், உடனே வந்து பஞ்சாயத்து பண்ணுவாங்க, இந்த ஓகே மாதிரி என் நிலத்துல இவ்வளோ பிடிச்சிக்கிட்டான், ஓகே அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகே ஸோ அதுக்கு நீ இப்படி பண்ணாத அப்படி பண்ணாதன்னு சொல்லுவார். ஓகே அப்புறம் இதே மாதிரி நிறைய இஷ்யூஸ்லாம் வரும், இதே மாதிரி சால்வ் அவுட் பண்ணிகிட்டே இருப்பார் வருஷ கணக்காக. அப்புறம் ஒரு நாள் போய் மலை மேலே உட்காரும் போது ஏதோ கிளிக் ஆகும், அதான் ரிவிலேஷன் சொல்கிறார். ஆமாம், இதை ஃபாலோ பண்ணாங்கன்னா ப்ராப்ளம் கம்மியாகும்ல அப்படின்ற மாதிரி ஒரு 10 கட்டளைகள் கொடுக்குறாரு. அடுத்தவங்க பொருளை எடுக்க வேண்டாம், அடுத்தவங்க பொருளை எடுத்தாலும் நிறைய பிரச்சனை வருது. இந்த மாதிரி 10 கேஸ் பார்த்தோம். ஸோ அடுத்தவங்க ஒய்ஃபை நம்ம அபகரிச்சுன்னா அந்த மாதிரி ஒரு 100 கேஸ் வருது. கொலை பண்ணால் அவன் வந்து அவன் கொலை பண்ணவனுடைய அப்பா அப்படி பையன் வந்து இவனுடைய பையனை கொலை பண்ணுறான். அப்புறம் இவன் வந்து ஆமாம் ஐயா, இது எக்கோ அடிக்குதுங்க அங்கே ஐயா, இங்கே வந்து ஒட்டி கேட்டிருக்காரு நான் கரெக்டாக பேசுகிறோமா இல்லையான்ட்டு. அப்படியே அவருடைய அப்படியே ஒரு திருத்தம். ஸ்பீக்கரில் எக்கோ, திருப்பி எக்கோ அடிக்குது. ஸோ அந்த மாதிரி மோசஸ் வந்து அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் பார்க்குறாரு, 1000 ப்ராப்ளம்ஸை பார்க்குறாரு. அதுக்கு வந்து ஒரு ஒரு ரூல் ஃபாலோ பண்ணால் அந்த ப்ராப்ளமே வராது. ப்ராப்ளம் வந்து அதுக்கப்புறம் சொல்யூஷன் கண்டுபிடிக்க விட, நீங்கள் ஒரு ரூலை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அந்த 1000 ப்ராப்ளமே வராது. அப்போ ஒரு கமெண்ட்மெண்ட் கொடுப்போம், அந்த மாதிரி 10 கமெண்ட்மெண்ட்ஸ் கொடுக்குறது. சரி அதுதான் வந்து நீங்கள் அடுத்தவங்க பொருள் எடுக்கக்கூடாது, ஓகே. அடுத்தவங்களை கொலை பண்ணக்கூடாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி என்னன்னா, கொலை பண்ணக்கூடாதுன்றது கூட சொல்ல வேண்டியது இருக்கு. அப்போ கொலை பண்ணுறது நார்மலாக இருந்திருக்கு. அப்படியா? ஆ சரி சரி, இல்லைன்னா அந்த ரூலே வந்திருக்காது. இல்லை அது தப்புன்னு கூட தெரியல. இப்போ கேஷுவலாக ஏதோ ஒன்று எடுத்துட்டாங்க, ஏதோ பார்த்தோம்னா கொலை பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ வந்து அடுத்தவங்க கொலை பண்ணாதன்றத சொல்கிற அளவுக்கு தான் இருந்தது நம்ம. ஸோ அந்த மாதிரி ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்து தான் நம்ம ஒரு பல 1000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்திருக்கிறோம். இப்போ வந்து மைண்டுன்ற ஒரு டூல் வச்சு தான் நம்ம ஆப்ரேட் பண்ணுறோம். ஸோ ஆமாம், இப்போ புது விதமான மனம் ப்ராடக்ட்ஸ் என்ற இருக்கு. கருவியை வைத்துத்தான் நாம் இயங்குகிறோம். ஸோ அப்போ அந்த சரி. அந்த மனசை யூஸ் பண்ணுற கருவி, அது அதுக்குள்ளே சில பிரச்சனைகள் இருக்குல்ல, அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது தான் ஐயா வந்து 10 கட்டளை கொடுக்குறாரு. கொடுத்தாரு சரிங்க. மனசுக்கு வந்து ஒரு 10 ரூல்ஸ் போட்டுட்டா அதை வச்சுட்டு நம்ம நல்லா இயங்கலாம் அப்படின்ற மாதிரி. ஆமாம், அதான் ஒரு ரூல் வந்து மனசை வந்து நம்ம சரி செய்ய தேவையில்லை, அது ஏற்கனவே சரியாக தான் இருக்குன்ற அகத்துக்கான ரூல் ஃபர்ஸ்ட் ரூல். ஃபர்ஸ்ட் ரூல். அது நம்ம முகாம்லேயே நிறைய பேர் புரிஞ்சிருப்பீங்க. ஸோ ஆமாம், நம்ம அதனால் அதை டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். அது ஞானம்னு எடுத்துக்கலாம். ஆமாம், இப்போ மனசை யூஸே பண்ண வேண்டியது இல்லைங்க, ஆனால் பிற உலகத்தில் மனசை யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணும்போது மனசுக்கு வந்து பல பிரச்சனைகள் வரும், அந்த அதாவது பிரச்சனையை ஃபிக்ஸ் பண்ணணும். உள்ள அகத்துக்கு வந்து மனசை யூஸ் பண்ண போகிறது இல்லை, யூஸ் பண்ண ஸோ அது போகிறது. பிரச்சனையே கிடையாது. புற உலகத்தில் நம்ம செயல்படும் போது அது அகத்தில் பல பிரச்சனைகளை எதிரொலிக்கும். ஆமாம், எதிரொலிக்கும். அதை வந்து இந்த 10 கட்டளைகள், அதாவது மீதி இருக்கிற 30 கட்டளைகள் யூஸ் பண்ணி செயல்படும் போது ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படின்றதுக்காக ஐயா கொடுத்துருக்காரு. ஆமாம், அந்த மாதிரி எந்த வித பிரச்சனையும் இருக்காது, ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக ஐயா ஐயா கொடுத்துருக்காரு. கொடுத்துருக்கு. அதாவது புறத்துக்கு 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 ஆமாம், புறத்துக்கு மைண்ட் அப்ளை பண்ணணும், ஆமாம் அகத்துக்கு மைண்ட் அப்ளை பண்ண வேண்டியே இல்லை. வேண்டியதில்லை, அது ஆனால் முடிச்சிச்சு. மைண்டை இங்கே கம்பல்சரி அப்ளை பண்ணால் தான் நம்ம சக்ஸஸ்ஃபுல். அதான் திங்கிங் மைண்டு. ஸோ உள்ளே வந்து இன்னசென்ட் மைண்ட் ஏற்கனவே இருக்குது. ஸோ வெளியே வந்து திங்கிங் மைண்டை யூஸ் பண்ணும் போது பல பிரச்சனைகள் வருது. அதை எப்படி சார்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கைட்லைன்ஸ் தான் ஐயா கொடுக்குறாரு. ஓகே. சரி, இப்போ நான் ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்குறேன். இந்த 10 கட்டளைகளில் உங்களுக்கு பிடிச்ச கட்டளை எது? அனைவரையும் நண்பர்களாக ஏற்றுக்கொள். ஏற்றுக்கொள்ளுதல். ஆமாம், அதை வச்சுட்டு பல வேலைகளை பண்ணிட்டு இருக்கிறான். சக்சஸ்ஃபுல்லாக வந்துச்சா? ஆமாம், சக்சஸ்ஃபுல்லாக வந்திருக்கு. சொல்லுங்கள், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள், கேட்பான் கதை கேட்பான். எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, நம்ம யூடியூப் சேனல் ரன் பண்ணுறோன்னு உங்களுக்கு தெரியும். அது வந்து மோனடைஸ் டிமோனடைஸ் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து
அதுக்காக வந்து அவங்க கிட்ட சண்டை போட்டோம். சண்டை போடும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள ஒரு எதிரியாக நினச்சிட்டு ஒரு கோபத்தோடவே வந்து சண்டையெல்லாம் போட்டோம். அது கோபத்தோட சண்டை போடும்போது அவங்க அவங்களுக்கு இன்னும் மேலே மேலும் கோபம் ஏற்பட்டது. நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அதில் செயல்பட்டுட்டு இருந்தோம். நீங்க நல்லா சண்டை போடுவீங்களே வழக்கமாவே. ஆமாம் வழக்கமாக அப்புறம் அவங்க கூட்டியே போட்டிருக்காங்கல்ல ஆள்கள். சண்டை போட்டீங்க. ஆமாம் ஆள்கள் சண்டை போட்டோம். ஆமா அதில் வந்து எதுவுமே ரிசல்ட் வரல. அப்புறம் நண்பர்களாக எடுத்துக்கொள்கிற கட்டளை தானாகவே என்னோட மைண்டில் அது வந்தது. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம வந்து நண்பர்களாக தானே அப்ரோச் பண்ணோம் அப்படின்றனோடனே அவங்கள வந்து நண்பர்கள்ட்டு ஒரு முடிவு எடுத்துட்டேன், ஒரு முடிவு பண்ணிட்டேன். முடிவு பண்ணதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா உண்மையிலுமே அவங்க வந்து ஒரு நண்பர்கள் நண்பர் மாதிரி தான். அவங்க செஞ்ச நல்லதெல்லாம் வந்து எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. நான் வந்து அந்த நல்லதெல்லாம் லிஸ்ட் பண்ணிவிட்டு இவங்க வந்து இவ்வளோ 5 வருஷமா எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு உங்க பார்ட்னர் கிட்ட பார்க்கும்போது பார்ட்னர் இல்லை, வந்து யூடியூப் கிட்ட, யூடியூப் டீம் கிட்ட, யூடியூப் கூகுள் ஓகே கூகுள் டீம் கிட்ட ஓகே நான் வந்து கூகுள் கூட ஒரு சண்டை போட்டிருக்கீங்க. ஆமாம் பெரிய ஆள் தான். அவங்க வந்து ஆமாம் யாரா இருந்தா என்ன அவங்ககிட்ட தான் ஞானம் இருக்குல்ல அதனால. கவலை சொல்லுங்க. ஆமாம் அவங்களோட சண்டை போட்டோம். இவ்வளோ ஹெல்ப் எல்லாம் பண்ணியிருக்கீங்க, 5 வருஷமா மோனிட்டைசேஷன் எல்லாம் கொடுத்துருக்கீங்க, ரெவன்யூ எல்லாம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு ஒரு வீடியோவா வந்து ப்ரெசென்ட் பண்ணோம். ஒரு 5 நிமிஷம் வீடியோவில் ஒரு 3 நிமிஷம் வந்து அவங்கள பாராட்டுறோம், பாராட்டி எல்லாம் எழுதுறோம். பாயிண்ட்ஸ் வந்து சரியான பாயிண்ட்ஸ், நான் வந்து நம்ம கிட்ட இருக்கிற நியாயங்களை கரெக்டாக சொல்லி இது பண்ணுறோம். ஸோ அப்படிங்கும்போதே அவங்களுக்கு வந்து அந்த ஒரு நண்பர்கள்ங்கிற ஒரு பரவாயில்ல நம்மளையே பாராட்டுறாங்க அப்படின்ற ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் கன்வே ஆயிருக்கு. ஆயிட்டோடனே உடனே ரிசல்ட் கிடச்சிச்சு, மோனிடைசேஷன் திரும்ப கொடுத்தாங்க. சூப்பர். ஸோ அது வந்து ஒரு நண்பர்களாக முறை ஏற்றுக்கோள், அனைவரையும் நண்பர்களாக கருது அப்படின்ற கட்டத்தில் ஒரு பெரிய சக்ஸஸாக நான் கருதுங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இன்டலெக்சுவலாக டிசைட் பண்ணீங்க இந்த மாதிரி இவங்களோட ஃபஸ்ட்டு சண்டை போட்டு ஒர்க் அவுட் ஆகலை, நம்ம வந்து நண்பர்களை கருதி கொண்டு நம்ம ரிலேட் பண்ணி பார்ப்போம் ஆமாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டீங்க. ஆமாம் அதுக்கப்புறம் உங்கள் ஆக்ஷன்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக மாறுது. ஆக்சன்ஸ் வந்து என்னன்னா என்ன எப்படி மாறுதுன்னா மனசுக்குள்ளேயே வந்து ஒரு கோபம் அப்படின்றது ஒன்று இருந்துச்சு. நம்ம பக்கம் நாயம் இருக்குது, இப்போ இதெல்லாம் நல்லவங்களுக்கு தான் வந்து இது ரொம்ப முக்கியமாக இருக்கு, நான் வந்து கரெக்டாக தானே பண்ணேன் அப்படின்ற ஒரு கோபம் இருக்கும். ஓகே அந்த கோபம் அப்படின்றது கோபம் இருந்துச்சு அந்த கோபத்தை அப்படியே காட்டிருப்பீங்க. அப்படியே காட்டுறது, அவங்க என்ன பாயிண்ட்டோ வந்து எடுத்து எடுத்து காட்டுறது அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் இந்த முடிவை மாற்ற இன்டலெக்சுவலாக அந்த முடிவை நம்ம மாற்றும் போது கொஞ்சம் நிதானம் அப்படின்றதும் வந்துச்சு. அவங்களோட பாயிண்ட் வந்து என்னால் லிஸ்ட் அப் பண்ண முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் அவங்க பண்ண நல்லதை வந்து அக்னாலஜ்மெண்ட்டு, இது ஒரு மிஸ்டேக் தான் அவங்க பண்ணிட்டு, நல்லதை வந்து அக்னாலஜ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அந்த எண்ணம் அப்புறம் தான் வந்துச்சு, அது தோணவே இல்லை. சண்டை போட்டுட்டு இருந்தப்ப எனக்கு தோணவே இல்லை, அது தோணுச்சு. அதுக்கப்புறம் நம்ம அவங்க பண்ண நல்லதை வந்து அக்னாலஜ்மெண்ட் பண்ணணும், அக்னாலஜ்மெண்ட் பண்ணிட்டு இவன் நீங்க இவ்வளவு நல்லதெல்லாம் பண்ணிருக்கீங்க, இது வந்து மிஸ்டேக்கு, ஏன்னா என்கிட்ட இவ்வளவு பாயிண்ட்ஸ் இருக்கு, நல்ல பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத பின்னாடி வைக்கணும்ட்டு கரெக்டா தோணுச்சு. ஏன்னா நம்ம தான் வந்து காம் ஆயிட்டோமே, அமைதி வந்து போவோம் அப்படின்றது இல்லை, அமைதி ஆயிட்டோம். ஸோ அப்படிங்கும்போது மேனேஜ்மெண்ட்லேயும் இந்த மாதிரி ஒரு டெக்னிக் சொல்லுவாங்க. ஓகே. அந்த ஃபஸ்ட்டு கிளைண்ட் ஏதாவது மெயில் அனுப்பிச்சாங்க இல்லை கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அது இப்படி இல்லை இது எங்கள் தப்பு இல்லைன்ற ப்ரூவ் பண்ணது தோணும் ஃபஸ்ட்டு. அப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்கன்னா ஃபஸ்ட்டு அக்னாலேஜ் பண்ணுங்கள் அவங்க கம்ப்ளைண்ட்டை வந்து ஓகே ரிசீவ் பண்ணிவிட்டு அவங்க எமோஷனுக்கு அக்னாலேஜ் பண்ணிவிட்டு எமோஷனுக்கு ரிப்ளை பண்ணுங்கள். ஆமாம் தப்பாயிடுச்சு உங்களுக்கு அந்த அஃபெக்ட் ஆகிருக்கு நாங்கள் பார்க்குறோம் பார்த்துட்டு சொல்கிறோன்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த அந்த எமோஷனை அக்னாலேஜ் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம இன்டெலெக்சுவலாக நம்ம பாயிண்ட்லாம் வைக்கணும். அது அதே ஒரு தான். விஷயம். அது இப்போ ஐயா வந்து இந்த கட்டளைகள் ஏன் வருதுன்னு பார்க்கும்போது நம்ம பயாலஜிக்கலாக நம்மளுக்கு வந்து டீஃபால்ட்டாக எல்லாருமே எனிமியாக கன்சிடர் பண்ணுறது தான் நம்ம டீஃபால்ட் நேச்சரு. நம்ம காட்டிலேருந்து வளர்ந்த ஒரு ஸ்பீஷியஸ் நம்ம அந்த அனிமல். ஸோ அப்போ வந்து நம்ம போயிட்டே இருக்கும்போது ஏதாவது நம்மளை மாதிரி இல்லாத எது வந்தாலுமே நம்ம எதிரி தான். இப்போ நம்ம ஒரு ட்ரைபில் இருக்கிறோம் நம்ம எல்லாமே பச்சை கலர் ரெக்கை குத்திட்டு இருக்கோம்னா திடீர்னு எங்கேயோ ஒரு கிராஸாக சவுப்பு கலர் ரெக்கை குத்திட்ட ஒரு ட்ரைப் போச்சுன்னா எனிமி தான் ஒன்று ஒன்று அட்டாக் பண்ணுவோம் இல்லை பயந்து ஓடியா வந்துடும். ஸோ நம்ம டீஃபால்ட் அசம்ஷன் என்னென்னா எல்லாருமே எதிரி அதுதான். ஸோ அதனால் எல்லாமே எதிரின்னு நம்ம பயாலஜி கொடுக்கறதுனால நேச்சர் கொடுக்கறதுனால நம்ம அதை ஓவர் ரைட் பண்ணுறோம். இப்போ ஐயாவுடைய கமாண்ட்மெண்ட் வந்து எல்லாரும் நண்பர்களை பாருன்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே நண்பர்களை பார்க்கல எளிமையாக பார்த்துட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஸோ எளிமையாக பார்த்துட்டு நம்ம ஜங்கிளில் பண்ணுறது கரெக்டு பட் நம்ம வந்து ஒரு சிட்டி லைஃப்குள்ளே சிவிலைஸ்டாக வாழறோம்.
ஸோ இப்போ மேனேஜரை வந்து நம்ம எப்படி பார்க்கணும், ஒரு நண்பரா பார்க்கணுமா எனிமியா பார்க்கணும்னா, 31ஆம் தேதி அவர் தான் நண்பர் நமக்கு, அவர் தான் சம்பளம் கொடுக்குறாரு, ஆனால் 30 நாளும் எனிமி தான் நம்மளுக்கு. ஸோ அவரே ரெண்டு ரோல் எடுக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி இன்டலெக்சுவலாக கன்சிடர் பண்ணாதான் நம்ம சிவிலைஸ் சொசைட்டியில் ப்ராப்ளம் மினிமைஸ்டாக வாழ முடியும். ஆமாம் ஸோ அதனால தான் இந்த கட்டளை கொடுத்துருக்கான்னு தோணுச்சு எனக்கு. ஆமாம் அதுவும் கரெக்டு, நீங்கள் சொல்கிறது கரெக்டு. இது வந்து அடுத்த ஒரு மனித வளர்ச்சின்னு ஒன்று அடுத்த கட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம், நான் அப்படியும் பார்க்குறேன். ஆமாம், சிவிலைஸ்டாக வாழ்றது ஆ இருக்கேன். நம்ம ஒரு அனிமல் மாதிரி இல்லாமல் ஆமாம் ஒரு சிவிலைஸ் சொசைட்டியாக வாழணும்னா இந்த மாதிரி ஒரு கட்டளைகள், இந்த மாதிரி ஒரு கைட்லைன்ஸோடு நம்ம சமுதாயத்தை அமைச்சுக்கிட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ஆமாம் இங்கே இப்போ எல்லா இடத்துலையும் இதை வந்து யூஸ் பண்ணலாம். நான் வந்து ஒரு குடும்பத்திலையும் சரி, இல்லை அரசியல் பேசுறதுலையும் சரி, எல்லா தொழிலையும் சரி, எல்லாமே எதிரிகளை வந்து நம்ம ஒரு 10 எதிரிகள் எல்லாம் வச்சிருப்போம். எல்லாத்தையுமே வந்து ஒரு நண்பர் அப்படின்ட்டு நம்ம வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்ணும்போது நம்மளோட செயல்பாடுகள் வந்து வேற இடத்துக்கு போகும் அப்படின்ட்டு நான் பார்க்குறேன். ரெண்டு மூணு ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்த்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்கன்னு ஆமாம் தெரியல இந்த வருஷம். ஆமாம் அது வந்து நம்ம ரொம்பவே பவர்ஃபுல்லாக மாறிடுறோம் அப்படின்றத அது நம்ம நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா அது தெரியும், ரொம்பவே பவர்ஃபுல்லாக மாறிடுறோம். ஓகே. கோட்டை போடு கோட்டை சுவர் வேண்டாம் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு, ஒரு ரூலாக சொல்கிறாரு. உங்களுக்கு அதை படித்தவொடனே என்ன தோணுது, என்ன ஷேர் பண்ணுன்ட்டு? போட்ட போடு கோட்டை சுவரை கோட்டைச்சுவரை போடாத. போடாத. நமக்கு வந்து ஒரு முடிவு, அதாவது ஒரு ஒரு கண்ட்ரோலுக்கு ஒரு முடிவு, ஏதோ ஒன்று நம்ம வந்து இதை பண்ணக்கூடாது பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கணும். முடிவு எடுத்துட்டு நம்ம செயல்படணும். திடீர்னு வந்து நம்ம வாழ்க்கையில் செஞ்சிட்டு இருக்கும்போது, ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நான் ஒரு காஃபி குடிக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்தேன். முடிவு எடுத்துட்டு திடீர்னு ஒரு நாள் போய் காஃபி குடிச்சிட்டோம் குடிச்சிட்டு ஐயோ குடிச்சிட்டோமே அப்படின்ட்டு ஃபீல் பண்ணால் வந்து அது மறுபடியும் அந்த முடிவே நமக்கு வந்து, அந்த முடிவு நம்ம நல்லா இருக்கிறதுக்காக, நம்ம உடல் நலத்தை வந்து நல்லா வச்சுக்கிறதுக்காக அந்த முடிவு எடுக்கிறோம். நம்ம போயிட்டு காஃபியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் யோசிச்சே இருப்போம், அதாவது ஐயோ நம்ம வந்து முடிவெடுத்தோமே, அந்த முடிவை வந்து நம்ம மீறிட்டோமே அப்படின்ட்டு ஒரு யோசனை பண்ணிட்டே இருப்போம். கில்ட்டாகவும் ஃபீல் கில்ட் பண்ணுவோம். ஃபீலிங்கு, கில்ட் ஃபீலிங் வரும். ஒரு 100 நாளில் 90 நாள் கரெக்டாக பண்ணியிருப்போம், ஆமாம் ஒரு நாள் 2 நாள் மிஸ் ஆனால கூட ஆமாம் அதனால மிஸ் இது பண்ணியிருப்போம். சரி. இப்போ நம்மளுக்கு டெம்பரமெண்ட் வந்து மோஸ்ட்லி ரெண்டு டைப்பாக இருக்கும், ஒன்று கன்சர்வேட்டிவ் டைப்பு, இன்னொன்று வந்து இந்த ஓப்பன்னஸ் கிரியேட்டிவ் பீப்புள்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த கன்சர்வேட்டிவ் பீப்புள்னா அவங்க வந்து ஐயா ரூல்ஸை கரெக்டாக, கன்சர்வேட்டிவ்னா என்ன, ஓப்பன்னஸ்னா என்ன? கன்சர்வேட்டிவ்னா இப்போ எல்லாத்தையுமே ஆர்டர்லியஸ் பண்ணுறவங்க, எல்லாத்தையும் ஆர்டரா ரொட்டீன் பண்ணுவாங்க, ஃபார்மாக கரெக்ட் அந்த ரொட்டீன் டைமுக்கு ஃபார்ம் இது இது பண்ணுவாங்க. ஃபாலோ பண்ணணும், திங்ஸ் கரெக்டா எடுத்தாங்கன்னா அதே நம்ம இடத்துல. இந்திரஜித் ஐயா மாதிரி சொல்ல ஆமாம், போனா. அப்படி கூட வச்சுக்கலாம். அவர் அடிக்காக வந்தால் சரி தான். நம்ம மக்கள் எல்லாத்துக்கும் அறிமுகமானவர், அதனால வந்து அதை கரெக்டாக 6:30 எழுந்து, 5 மணிக்கு எழுந்துட்டு 6:30 கரெக்டாக அனௌன்ஸ் பண்ணணும், ஐயா டைம் இஸ் 6:15, டைம் இஸ் 6:15, சிக்ஸ் ஐயா பிப்டீன் கெட் டுவெண்ட்டி ரெடி ஃபோர் ஃபார் செகண்ட்ஸ் வாக்கிங், ஐயா இஸ் ரெடி அப்படின்னு டுவெல் மை சொல்லுவார். மில்லி செகண்ட்ஸ் அந்த அந்த மாதிரி. மாதிரி கரெக்டாக அந்த டைமுக்கு அந்த வேலையை செஞ்சாகணும், அவர் ஓகே தான் ஆர்டர்லி பீப்புள், கன்சர்வேட்டிவ்னு சொல்லுவோம். கன்சர்வேட்டிவ் ஓகே ஸோ அந்த அந்த மாதிரி ஒரு மோஸ்ட்லி 80% ஆஃப் தி பாப்புலேஷன் அவங்க தான். ஸோ ஓ அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா ஆர்டர்லியாக இருப்பாங்க, அந்த லைன் போடுவாங்க, ஃபர்ஸ்ட் ரூல் மாதிரி போடுவாங்க, ஆனால் ஆ ரூலை ஓவராக ஃபாலோ பண்ணிவிட்டு அதை ஆ காம்பவுண்ட் வால் மாதிரி எழுப்பி விடுவாங்க. ஆ இன்னொரு சைடு வந்து இந்த லிபரல்ஸ், அவங்க லிபரல் வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்க் பண்ணுவாங்க, எது சொன்னாலுமே ஏன் இப்படி பண்ணணுமா, அப்படி பண்ணலாம் இல்லை இப்படி பண்ணலாம்னு சொல்லுவாங்க, அவங்க கோடே போட மாட்டாங்க. ஸோ ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு என்ன ப்ராப்ளம்னா கோடு போட்டு மேலே மதில் சுவரை எழுப்பிடுவாங்க, இன்னொரு பீப்புள் வந்து கோடே போட மாட்டாங்க. ஸோ இது ரெண்டு பேருக்குமே ஒரு கைட்லைன், ஜஸ்ட் நீ ஒரு கோடு மாதிரி விட்டு விட்டு ஒரு லைன் போட்டுக்கோ, அது பக்கம் போனால் கொஞ்சம் டீவியேஷன், இதுக்குள்ள கரெக்ட் அப்படின்ற ஒரு பார்டர் வச்சுக்கிட்டா தான் நம்ம லைஃப்க்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம மைண்ட் வந்து எதை பண்ணாலுமே வந்து அப்படியே பிடிச்சிடும், அப்படியே அதிகமாக பண்ணிகிட்டே போகும். இந்த ஒரு டிசைர் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை பிடிச்சிடுச்சுன்னா அது அது அதுவே பெருசாகிட்டே போகும், அது அது ஒரு இடத்துல அதுக்கே டேமேஜாக இருக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போது காலைல 6 மணிக்கு எழுந்துக்கிறோம்னா
அது கொஞ்ச நாள் கழிச்சு 5:30 மணிக்கு வந்துக்கணும்னு நினைக்கும். அப்புறம் 5 மணிக்கு வந்து நம்ம இது பண்ணணும். அப்புறம் 4:30 மணி 3 மணி வரைக்கும் போயிட்டு ஹெல்த்தே ஸ்பாயில் ஆனால் கூட அது 3 மணிக்கு வந்து ட்ரை பண்ணுவோம். ஸோ ஏதோ ஒரு அதாவது தூக்கத்தை கேட்கும், அதை கூட கண்டுக்காம நம்ம முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னு கோட்டை சுவர் எழுப்பிட்டோம், கோட்டை சுவர் மாதிரி ஒரு முடிவு வச்சுட்டோம் ஆமாம், அப்படின்னா அதை வந்து அப்படியே ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றது அதாவது ஹெல்த்துக்கு காலை எழுந்தது நல்லது, நல்லது. ஆனா அதே 6 மணிலிருந்து 3 மணிக்கு போயிட்டு அது ஹெல்த்தியே ஸ்பாயில் பண்ணா கூட ஸ்பாயில் பண்ணியா கூட கோட்டை சுவரை வந்து அதை ரூலை ஃபாலோ பண்ணணும். கோட்டை சுவர்ன்ற ஒரு முடிவை ஃபாலோ பண்ணும் ஆமாம், அப்படின்றது. எதுக்காக இந்த ரூல் போட்டோமோ, ஒரு ஃபெசிலிட்டி இருக்குல்ல, இந்த ரூல் போட்டது வந்து ஏதோ ஒரு இதுக்காக தான், ஆமா ஹெல்த்தி ஹெல்த் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஆமா ஸோ அதுவே ஸ்பாயில் ஆகிறதுக்கு இந்த ரூலை பெருசாக வளர்த்துருவாங்க. ஆமா இப்போ மரியாதையாக பேசணும், அந்த ரூலை ஃபாலோ பண்ணணுன்றது ஒரு ஒரு கைட்லைனாக வச்சுருப்போம். இவங்க ரூலில் வந்து ரொம்ப பண்ணி அந்த பீப்புளுடைய கனெக்ஷனே கூட பிரேக் பண்ணிடுவாங்க. ஸோ ரூலுக்கு மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து நிறைய வந்து ரூல்ஸ் இருக்குது நம்மளுக்கு, அது வந்து நம்ம ஒரு கைட்லைன் மாதிரி எடுத்துக்கலாம். ரொம்ப ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட்டாக எடுத்துக்க வேண்டாம்ன்றது தான் சொல்கிறாங்க. இது ஆமா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமா இது வந்து கன்சர்வேட்டிவ் பீப்புளுக்கு. இப்போ லிபரல் பீப்புளுக்கு என்ன ப்ராப்ளம், பீப்புளுக்கு என்ன இஷ்யூஸ்னால், இப்போ என்ன மாதிரி பீப்புளுக்கு வந்து ஒரு லைனே இருக்காது, எப்படி வேணா அப்படி பண்ணிக்கலாம்னும் போது ஏதோ ஒரு குரூப் இதுக்குள்ள ஒரு லைன் போட்டுக்கிட்டு அதுக்குள்ள ஆப்ரேட் பண்ணும் போது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஆமா ஸோ அது ரெண்டு டைப் ஆஃப் டெம்பர்மெண்ட் பீப்புளுக்கும் இது பியூட்டிஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகும் தோணுது. ஆமா இது வந்து இந்த லைன் போடுறது எப்படின்னா ம் உங்களுக்கு வந்து ஒரு முடிவு எடுத்துட்டோம் ம் அப்படின்னா அந்த முடிவை வந்து பிரேக் பண்ணிடுவாங்க எப்படி இருந்தாலும். ம் நீங்கள் சொல்கிற லிபரல் ம் பீப்புள்ஸ் வந்து பிரேக் பண்ணிடுவாங்க, சரி. பிரேக் பண்ணிட்டு திரும்ப வர்றதுக்கு ம் அவங்களுக்கு வந்து இந்த லைன் அப்படின்றது யூஸ் ஆகும், ஆமா, திரும்பி வரதுக்கு யூஸ் ஆகும், எவ்வளவு டிவியேட் ஆயிருக்கும் தெரிஞ்சதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கு. தெரிஞ்சுக்கிறதுக்கும் யூஸ் ஆகும். இல்லைன்னா லைனே இல்லைனா உனக்கு எங்க ஆமாம் எங்க ஸ்ட்ரைட்டா போயிட்டு இருக்குமா இல்ல கிராஸா போயிட்டு கிராஸ் ஆஃப் இருக்குமா போகிறோமா தெரியாது, அப்படின்றது 30 டிகிரி டிவைட் ஆயிருக்குமா இல்ல 60 டிகிரி டிவைட் ஆயிருக்குமா தெரியாது. அப்படின்றது தெரியாது. அதனால ஒரு அட்லீஸ்ட் ஒரு லைன் இருந்தா நம்ம எவ்வளவு டிவியேட் ஆகணும் அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்குவோம். ஆமாம் ஸோ இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான ஒரு இதாக தோணும். லைன் அப்படின்றது இப்போ கோட்டை சுவர்னு வச்சிருக்காரு, லைன் வச்சிருக்காரு. கோட்டை சுவர்னா அதை டீவியேட் பண்ணாவே வலிக்கும், ஆமாம், போய் இடித்தோன்னா கோட்டை சுவத்தில் இடித்தோன்னா வலிக்கும். அதே மாதிரி டீவியேட் பண்ணாவே அவங்களுக்கு கில்ட் ஆகிடும், குற்ற உணர்ச்சி வந்துடும். ஆமாம், லைன் அப்படின்னா டிவியேட் பண்ணிட்டோன்றது ஒரு இண்டிகேட்டர், அது ஆ தெரிஞ்சிடும் ஓகே நம்ம உள்ளே போகணும், அதனால ஒரு காமாக வந்து நம்ம உள்ளே வந்துடலாம், அந்த லைனுக்குள்ளே வந்துடலாம். ஆமாம், அது சம்டைம்ஸ் வந்து சுச்சுவேஷன் மாறும்போது கொஞ்சம் நம்ம டிவைட் ஆகிட்டு உள்ளே வந்துடலாம், ஆமாம் வெளியே போயிட்டு உள்ளே வந்துடலாம். வெளியில் வந்துடலாம், நம்ம கான்சியஸாக டிவைட் ஆகிட்டு கூட உள்ளே வந்துடலாம். அதாவது என்ன இந்த காஃபி குடிக்கிறது சொன்ன இல்லையா, அதில் வந்து எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ சேர்ந்துருக்காங்க அப்படின்னா ஒரு நாள் ரெண்டு நாள் அது மாதிரி குடிச்சிட்டு மறுபடியும் ஸ்ட்ரிக்டாக வந்து மறுபடியும் ஒரு வந்து. ஃபங்க்ஷன் வரும்போது அந்த அன்னதி போய் நம்ம ஆமாம் நான் காஃபி குடிக்க மாட்டேன் ஆமாம் 7 மணிக்கு மேலே அப்படிலாம் சொல்லுவேன், ஒரு நாளைக்கு ஒரு கெட் டுகெதர் நீங்கள் அப்படின்னு. நீங்களே 4 வாட்டி காஃபி குடிக்க கேட்க கூப்பிடுறீங்க, சரி உங்களோட பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பாக வந்து குடிச்சிட்டு தான் வர்றேன். அதான் அதான் தொண்டை கட்டிக்கிச்சு உனக்கு. அதனால கொஞ்சம் பண்ணுறது. ஸோ ஸோ இது அதான் இப்போ அந்த ரூல்ஸ் வந்து நம்மளை ஃபெசிலிடேட் பண்ணுறது தான் ரூல்ஸ். ஆமாம் ரூல்ஸ் வந்து ஃப்ரீடம் கிரியேட் பண்ணும், ஆமாம் ஆனால் அதே நம்ம ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணால் அது கோல்டன் கோல்டன் கேஜ் மாதிரி ஆகிடும். ஆ ஸோ கன்சர்வேட்டிவ் பீப்புள் வந்து அது அது கோல்டன் கேஜ் மாதிரி ஆகிடுச்சு, அவங்களுக்கு ஆ அவங்களே செயல்பட முடியாத மாதிரி லிமிட்டேஷன் கிரியேட் பண்ணுது. ம் ஸோ அந்த மாதிரி ஒன்று, அண்டு சரி ஒரு கைட்லைனாக இருக்கும் லிபரல் பீப்புளுக்கு, நம்ம ஓகே எவ்வளோ டிவியேட் ஆகிறோம் எங்கே போயிட்டுருக்கோம் அட்லீஸ் அதுவாக தெரியும். ஆ ஸோ இது ரெண்டாவது கட்டளை. ரெண்டாவது மூணாவது கட்டளை அடுத்த செஷனில் பேசலாமா இல்லை இன்னும் ஒரு கலந்து டிஸ்கஸ் பண்ணலாமா? அது கேளுங்க, அவங்களை கேளுங்க, மக்களை கேளுங்க, நம்ம பேசலாம். ரேமன் சார் நீங்க பசிக்குதா உங்களுக்கு? எனக்கு சந்தோஷ் ஐயாவுக்கு பசி வந்துச்சுன்னு. பேசுனது இன்னொருபடி சொல்றீங்களா ரேமன்? யா அதான் நீங்க இந்த கடைசி ஒரு பாயிண்ட் சொன்னீங்கல்ல, இந்த கோட்டை போடு கோட்டை சுவர் வேண்டாம்னு சொல்லிட்டு, அது வந்து புத்தர் சொன்ன ஒரு பாயிண்டோட எனக்கு மேட்ச் பண்ண முடியுது. அது என்னன்னா அந்த நடுப்பாதையில் நட, அது என்னன்னா ஓகே வாக்கிங் ஓகே சொல்லுவாரு. ஸோ அது என்னன்னா இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு நம்ம போக வேண்டாம், ஒரு பெண்டுலம் மாதிரி மனசு வந்து பெண்டுலம் மாதிரி அப்படி போகும், திடீர்னு அப்படியே ஒண்ணுமே வேண்டாங்கிற மாதிரி வந்துடும். ரெண்டு எக்ஸ்ட்ரீமுக்கு போகாம ஒரு ஓரளவுக்கு நடுவில் இருந்துடலாம் அப்படிங்கிற மாதிரியான நம்ம, அது இது நம்ம வாழ்க்கைக்கே பயன்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய கருத்து. நீங்க பேசுறது கேட்கல. ஹலோ நீங்க ஒரு நிமிஷம் இருங்க.
உங்களுக்கு யாராவது டெக்ஸ்ட் அனுப்பிச்சிருக்காங்களா, ஆடியன்ஸ் ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களா? அவங்க என்ன கேட்டு கொஸ்டின்ஸ் எதுவும் கேட்கல. கேட்கலீங்களா? மெசேஜ் எதுவும் வரல குரூப் சாட்ல. ஒரு ஆப்ஷன் கொடுங்க, ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே ஏன்னா இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் நம்ம பாட்காஸ்ட் மாதிரி ட்ரை பண்ணுறோம். ஸோ ஏகப்பட்ட குளறுபடிகள், நீங்கள் பேசுறது இங்கே ரெண்டு மைக்கில் கேட்குது, அப்படியே ரிப்பீட் ஆகுது. ஆடியன்ஸ் ஏதாச்சும் கொஸ்டின் இருந்தால் நீங்கள் சேட்டில் போடுங்க, இல்லைன்னா நீங்களே அன்மியூட் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள், அன்மியூட் பண்ணிட்டு நீங்களே பேசலாம். என்ன நோட் சொல்லுங்க ரேமன். அதான் ஆடியன்ஸ் நீங்கள் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் சேட்டில் ஒன்று போடுங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள், நீங்களே வந்து அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். ஓகே இதுவும் மைக் ஆன் இருக்கு. பரவாயில்ல, நல்லா இருக்கு, ரெண்டு பேருக்கு வந்து ஐயா வச்சு பண்ணி. நல்லா வந்து. இப்போ நாங்கள் டிஸ்கஸ் பண்ணது எப்படி இருந்தது ரேமன்? யா நல்லாவே இருந்தது, ஓகே, வாய்ஸ்லாம் கரெக்டாக கிளாரிட்டி இருக்கு. ஆ ஓகே, வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க சில பேர், ரெண்டு பேர் கம்மியாக இருக்குங்கிறாங்க, அப்படியா? அது நம்ம என்னென்னு பார்த்துக்கலாம். சரி, ஓகே. சரி, அந்த நாங்கள் டிஸ்கஸ் பண்ணது அப்படியே கேப்சர் பண்ண முடியல, அந்த டயலாக்லாம் அப்படியே மாற்றி மாற்றி பேசுகிறோம், அதெல்லாம் கிளியராக பர்சீவ் பண்ண முடியல. ஆ நல்லா கன்வே ஆச்சு. எஸ் எஸ் ஓகே, ஆடியன்ஸ் தான் பாவம், பொறுமையாக எல்லாத்தையும் டெக்னிக்கல் டிஃபிகல்டிஸ்லாம் ஆமாம் சாப்பிட்டாங்களா என்னன்னு தெரியல. கேட்டுட்டு இருக்காங்க. சரி, இப்போ அவங்கள பார்க்க முடியல, நான் பார்க்க முடியாது இல்லை, மணி சார் பார்க்க முடியுது, உங்களை பார்க்க கேட்குறீங்களா? முடியுது, ஓகே வேறு யாரும் லைவ் இல்லை எனக்கு, வேறு யாரும் இருக்காங்க. மனோகர் பொம்மை போட்டு ஒன்று இருக்கு, யார் எந்த மனோகர்னு தெரியல, திருச்சி மனோகரா? நம்ம இவர் அங்கப்பன் இங்கே எதிர்க்கே உட்காந்து கேமராவில் கிடையாது, ஐயா இருப்பாரு. ஐயா சைலண்டாக இருப்பார், வீடியோவில் வர மாட்டார். சரி, நீங்கள் ஏதாவது ஷேர் பண்ணால் ஷேர் பண்ணுங்க ரேமன், நம்ம நம்ம அப்படி பேசுவோம். யாரும் பேச மாட்டேங்கிறாங்களா? இப்போ இவங்களோட ஜூம் இருக்கிற மாதிரி தானே பேசுகிறோம், அவங்க கொடுங்க, யாரையா ஒருத்தர் யாரோ கூப்பிடுவோம். நல்ல முயற்சின்னு பாராட்டிருக்கிறாங்க, தேங்க்யூ. இருங்க இருங்க, அவங்க யாராவது தெரிஞ்சவங்களை கூப்பிடுவோம். இல்லை அம்புகளாக இருக்கா, இவர் ரேமன் பேசினது தெரிஞ்சிடும், ஜூம் வந்து பேசணும் எப்படி. நீங்கள் கேள்வி ஏதாவது கேள்வி மாதிரி கேளுங்க, இல்லை ஏதாவது டிஸ்கஷன் பண்ணுங்கள். ஓகே வாட் இஸ் யுவர் நான் என்ன கேட்கலான்னு நினச்சேன்னா, அந்த ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தீங்கல்ல நீங்க, அந்த இந்த கொலை செய்யாதேங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட், அது மட்டும் கொஞ்சம் சரியா புரியல, அது கொஞ்சம் வேணா ஒரு டைம் நீங்க திருப்பி சொல்லுங்க. 10 கட்டளைகள், 10 மோசஸ் கமெண்ட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லை, மோசஸுடைய கமெண்ட்மெண்ட்ஸ், அதில் வந்து தே ஷல் நாட் கில்னு ஒன்று இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் வந்து மற்றவங்களை கொல்லக்கூடாதுன்னு அப்படி இருக்கும். அந்த கட்டளையில் படிக்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போது அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது ஒரு நார்மலான ஒரு இது தானே, அனிமல்ஸ் வந்து வேட்டையாடும் போது அது அது கொலை கொலைன்னு எடுத்துக்கப்படாது இல்லை. கேட்குதா ரேமன்? ஏன் கேட்கல ரேமன், கேட்குதா? எஸ் சொல்லுங்க. சரி, இப்போ அனிமல்ஸ் வந்து வேட்டையாடுறது கொலை கொலை ஆகாது இல்லை. ஸோ அந்த மாதிரி அனிமல்ஸ் மாதிரி தான் நம்ம இருந்தோம். ஸோ அப்போது ஒருத்தரை ஒருத்தரை அடிச்சிக்கூடாது, ஒருத்தரை ஒருத்தரை கொலை செய்யக்கூடாது, உயிர் எடுக்கக்கூடாது வந்து ஒரு ஹியூமனுடைய சிவிலைஸ்டு பிஹேவியர், அது அனிமலோடைய பிஹேவியர் கிடையாது இல்லை. ஸோ அனிமலை பொறுத்த வரைக்கும் தேவைப்பட்ட வேட்டையாடிக்கலாம்ல. ஸோ அந்த மாதிரி தான் இருந்தோம் நம்ம. ஸோ ஈவன் ஒரு மற்றவங்க பொருள் எடுக்கக்கூடாது, அடுத்தவங்க உயிர் எடுக்கக்கூடாதுன்றது கூட ஒரு நம்ம கைட்லைன்ஸ் மாதிரி தான் வச்சுட்டு கற்றுக்க வேண்டிய சிவிலைஸ்டு ரூல்ஸாக தான் இருந்து கண்டுபிடிச்சாங்கன்ற. இல்ல அது வந்து நீ அந்த அந்த ரூல்ஸ் ரூல்ஸா கூட எடுத்துக்கலாம், ஆனா அது வந்து நமக்கே வந்து பண்ணக்கூடாதுன்னு தோணும்ல, நாமளே வந்து நேரடியா கத்தி எடுத்துட்டு போனா நமக்கு தோணாது. இப்ப நமக்கு என்ன, இப்ப நம்ம வந்து பை ப்ராடக்ட் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் தட் கைட்லைன்ஸ். ஸோ நம்ம இப்போ நம்மளுக்கு தோணுது வந்து நம்மளுக்கு பல ஜென்ரேஷன்ஸாக நம்ம அப்பா அம்மா சொல்லி கொடுத்து, அவங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்து நம்ம அப்படியே பிஹேவியர் மாதிரி ஆயிடுச்சு நம்மளுக்கு. ஸோ அதனால நம்மளுக்கு அது தப்புன்னு தோணுது. இப்போ புலி வந்து மானை வேட்டையாடுது, அந்த மானுக்கு 2 குட்டி இருக்குன்னா அது ஐயோ அது 2 குட்டின்னா ஆகும், அம்மா பால் கொடுக்கலனா அதுக்கு செத்துருமே, இதை வேட்டையாடலாம் யோசிக்காதுல்ல. ஸோ அதனால அது அப்படியே வேட்டையாடும் இல்லை.
ஸோ அது அது வந்து சாவடிக்கிறது வந்து ஒரு இதுவாக தெரியாது அதுக்கு. ஸோ அது மாதிரி அனிமலுடைய நேச்சரில் அது கில்லிங் வந்து பார்ட் ஆஃப் லைஃப் இருக்கு. ஸோ அதனால நம்ம கைட்லைனாக கொடுக்க வேண்டியதா. அண்ட் அதே மாதிரி இப்போது காட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் மாம்பழம் இருக்குன்னா ஏறி போய் பறிச்சிக்கலாம். இப்போ அதே சிட்டிக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் அது யாருடைய தோட்டத்தில் இருக்குது, யார் அதை வளர்த்துருக்காங்க அப்படிலாம் நீங்கள் யோசிக்கணும். பட் காட்டில் வேறு ரூல்ஸ், இங்கே சிட்டியில் வேறு ரூல்ஸ் இல்லை. ஸோ அது நம்ம சிட்டிக்குள்ளே வரும்போது, நம்ம சிவிலைஸ்டாக வரும்போது நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். அதுக்காக ஒரு 10 கமாண்ட்மெண்ட்ஸ் மாதிரி கொடுக்குறாரு மோசஸ். ஓகே ஓகே அதுக்கு முன்னாடி அனிமல் மாதிரி தான் இருந்தோம், அவங்க அனிமல் மாதிரி அப்படியே இருந்திருப்பாங்க. அது அதுலேருந்து ஒரு ரூல்ஸ்லாம் டிரைவ் ஆகி அப்படியே சொசைட்டி ஃபார்ம் ஆச்சு. ம் எந்தெந்த சொசைட்டிலாம் அந்த ரூல்ஸை பெட்டராக ஃபாலோ பண்ணுதோ அந்த சொசைட்டிலாம் உயிரோடு இருந்திருக்கு, மற்றெல்லாம் காணாமல் போயிருக்கு.